பல ஊர்களில் இருந்து பலதரப்பட்ட மக்கள், பல மொழிகளை சார்ந்தவர்கள், ஜாதி மத வித்தியாசம் பார்க்காம அங்கே எத்தனையோ பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் சந்தித்து பேட்டி காண்றதில் உங்கள் தமிழ் நதிக்கு அவ்வளவு ஆனந்தம். இப்போ பாருங்க ஐயா, உங்கள் பேர்? வெங்கடேஸ்வர ராவ். ராவூர் வெங்கடேஸ்வர ராவ். வெங்கடேஸ்வர ராவ். சகோதரி விஜயலட்சுமி. ஜோதிகா ஸ்ருதி. காவிய ஸ்நேகிதா. இவங்க ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவங்க. நீங்கள் ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கானாவா ஆந்திர பிரதேசா? இருக்கீங்க. அப்போ தெலுங்கானா? தெலுங்கானா நம்ம ஏரியாவில் லாங்குவேஜ் அவ்வளவுதான். ஆனால் தமிழ் நதியில் எல்லா விதத்துலேயும் ஆள் இருக்கு. இப்போ தெலுங்குல மாட்டலாடணும், ஆள் தமிழ் நதியில் இருக்கு. யார் வராங்க தெரியுமா? வாங்க அண்ணா அக்கா வராங்க பாருங்க. தமிழ் நதியில் எல்லா விதமான எல்லா தரப்பு ஆட்களும் தமிழ் நதியில் இருக்காங்க. உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் எம்ஜிஆரை நேசிக்கிறீங்களே, நீங்கள் எல்லாருமே தமிழ் நதி தானே ஐயா? அப்போ ஆள் இருக்குமா இல்லையா? இவங்கெல்லாம் தெலுங்கானா. என் சகோதரி, உங்களுக்கு தெலுங்கு தெரியும்னு எங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் பேட்டி காணுங்க. நமஸ்காரம் அண்டி. அதே குண்டூர் அని చెప్పారు, అదే ఆంధ్రప్రదేశ్, కానీ ఇప్పుడు ఉండేది సికింద్రాబాద్ అని చెప్పారు. ఇప్పుడు ఎంజిఆర్ గారి మెమోరియల్కి వచ్చారు మీరు. మీకు ఎలాగ ఎంజిఆర్ గురించి ఏం తెలుసు? ఎంజిఆర్ గారు, ఎన్టీఆర్ గారు అప్పట్లో బాగా తమిళ, ఆయన అక్కడ ఆంధ్రాలో ఎంత ఫేమస్, ఇక్కడ ఈయన తమిళనాడులో ఆయన ఎంత ఫేమస్. ఈయన రాజకీయంలోకి వచ్చి మంచి బాగా చేశాడు. ఈయన చూసి ఆయన కూడా వచ్చి ఆయన చేశాడు. ఆయనకి డెవలప్ అవ్వడానికి కావాలి ఈయన. இவர் என்ன சொல்கிறாருன்னா, புரட்சி தலைவர் அவர்கள் அவர்களுடைய முதலமைச்சராக வந்த நம்முடைய மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களுக்கு நெருங்கிய தோழர். புரட்சி தலைவருடைய நிறைய இந்த நிறைய அட்வைஸ் அவருடைய அறிவுரைகளால் திரு எம்டிஆர் என்டிஆர் அவர்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்தாருன்னு அவங்க சொல்கிறாங்க. சின்ன புதுசே அசலு அக்கா எந்த என்டிஆர் அட்லாகோ இன்னும் இந்த சினிமாவில் கூட தூசியான சேம் என்ன பாகா ஃபேமஸ் ஹீரோ బాగా చూసేవాడు. ఈయన సినిమాలు చూసేవాడిని, నేను ఆయన సినిమాలు చూసేవాడిని. ఆయన అదే జానపద చిత్రాలు కానీ ఏదైనా కానీ ఈయన ఎట్లాగో ఆయన ఫైటింగ్ సూపర్ తిరగలేదు. ఫైటింగ్ సినిమాలు అన్నీ బాగా చేసాను ఆయన. సేమ్ మా కాదు, ఎన్టీఆర్ ఎట్లాగో ఇక్కడ ఈయన ఎట్లాగా బాగా తెలుసు. అంటే ఎంజిఆర్ గారు చాలా, అంటే మీ ఎన్టీఆర్ గారితో మంచి సహవాసం, మంచి ఒక ప్రేమతో బాగా ఫ్రెండ్షిప్ మాత్రం కాదు, రాజకీయం ఎలాగ చేయాలి, మనుషులకి ఏమేమి మంచి, అంటే ఇంకా బేసిక్ మనుషులకి ఏమేమి కావాలనేది ఇద్దరు బాగా కలిసి మెలిసి మాట్లాడి మంచి ఒక రిలేషన్షిప్ ఇద్దరు మెయింటైన్ చేసి మళ్ళా మీ ఆంధ్రప్రదేశ్, ఇప్పుడే కదా ఆంధ్ర తెలంగాణ అని అయ్యింది, అప్పుడు ఉత్త ఆంధ్రప్రదేశ్ మాత్రమే కాబట్టి ఆ కలిసిమెలిసి ఉండే కాలంలోనే రాజులాగా ఎన్టీఆర్ గారు రాజకీయం చేశారు. ఇక్కడ తమిళనాడులో ఈయన రాజుగా ఉన్నాడు. ఇంకేం తెలుసు మీకు? అదే సినిమాల్లో మంచిదే, మంచి రాజకీయం తమిళనాడు ముఖ్యమంత్రిగా ఉన్నప్పుడు బాగా చేశారన్నారు. ఈయన చూసే ఆయన కూడా ఈయన బట్టి ఫాలో అయ్యి ఆయన కూడా మంచి 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 పనులు చేశారు. ఇక్కడ ఎందుకు వచ్చారు? ఈ దేవుడు మీకు చెప్పారు ఇక్కడ చూడాలని? మాకు కారు డ్రైవర్ అంటే చూద్దాం, ఈయన వెళ్ళి చూద్దాం అని చెప్పేసి ఇక్కడ చూపిస్తామని చెప్పాము డ్రైవర్ని. ఆయన చూపించాడు. చూడలే, ఇంకా చూడాలి, ఇప్పుడు రావడం ఇదే ఫస్ట్ టైం. వాళ్ళు వెళ్ళి చూపించమంటే చూపించాడు. ఇదే మ్యూజియం. మీలాంటి వాళ్ళు చాలా, ఎంజిఆర్ గారి బుక్స్ అన్నీ ఉన్నాయి, ఇంగ్లీష్లో కూడా ఉంటాయి, ట్రాన్స్లేట్ అయ్యి అవన్నీ చదువుకోండి. ఎందుకంటే ఇప్పుడుండే యూత్కి ఎంజిఆర్ గారు చాలా అడ్వైస్, చాలా ఆయన లైఫే ఒక అడ్వైస్ అన్నమాట, ఎట్లా ఉండాలని. మనం ఎక్కడెక్కడ చూస్తూ ఉంటాం కానీ రియల్గా ఇంట్లో పిల్లల్ని వాళ్ళని పెంచుకున్నట్టు సింహాన్ని పెంచుకోవడం అంటే గ్రేట్. అసలు వాళ్ళ పురచి తలైవర్ పుగల్ ఆంధ్రప్రదేశ్లెల్లాం పుగల్ పరవదునా నిశ్చయమా. తలైవర్ వంద ఆల్రౌండర్ వరల్డ్ అరౌండ్ ద వరల్డ్ ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள், வணக்கங்கள், சால் நமஸ்காரம் அண்டி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஜாதி மதங்களை கடந்தவர் மட்டுமல்ல, மொழி பேதங்களையும் கடந்தவர். மனித நேயத்திற்கு ஏது மொழி பேதம்? எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான். மக்கள் திலகத்தினுடைய நினைவாலயத்தில் நின்று தமிழ் நதி எம்ஜிஆருடைய நினைவாலயத்தில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களை பேட்டி காண்கிறது. அதில் உங்கள் கூட சேர்ந்து தமிழ் நதிக்கும் மகிழ்ச்சி. ஐயா, உங்கள் பேர் என்ன? என் பேர் என்னம் ஜீவானந்தம். ஜீவானந்தம், இதுவே பாருங்க எம்ஜிஆருக்கு மிக பிடித்த பெயர் ஜீவானந்தம். அந்த ஜீவானந்தம் இங்கே ஒரு ஜீவானந்தம். ஐயா, உங்கள் சொந்த ஊர்? சொந்த ஊர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திண்டுக்கல் சார். திண்டுக்கல். இப்போது எம்ஜிஆருடைய நினைவாலயத்தில் என்ன பணியாற்றுறீங்க?
இங்கே இருக்கிற அவருடைய எம்ஜிஆர் வாங்கின அவார்டுகள்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறது, அது நான் பாதுகாப்பாக இருக்கேன். பாருங்கள், எம்ஜிஆருடைய நினைவலைகளை நாம் பத்திரப்படுத்த நினைக்கிறோம், அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த நினைவலைகளை இவர் பத்திரப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இது ஒரு புனிதமான சேவைங்க. இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணுங்க. எங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. சரி, இங்கே நீங்கள் எத்தனை வருஷமாக பணியாற்றுறீங்க? எம்ஜிஆருக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? உங்களுக்கு எம்ஜிஆருக்கிடையே என்ன உணர்வு, என்ன உயிரோட்டம், இதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்லலாம். நான் வந்து எம்ஜிஆர் மூணு முறை சந்திச்சிருக்கிறேன். பிறந்து வளர்ந்து திண்டுக்கல்னால் அவர் பழனிக்கு போயிட்டு திண்டுக்கல் வர்றாரு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றாரு. அப்போ சுமார் ரெண்டு போலீஸ்காரங்க பாதுகாப்பு அதிகாரி ரெண்டு பேர் மட்டும்தான் வர்றாங்க அவர் கூட. நான் கூட ஒரு 100 அடி இருக்கும் நடந்து அப்படியே கூடையே வர்றோம். வந்து அப்புறம் ரயிலில் ஏறிட்டார். ஒரு அம்மா வயசானமாக வந்து பார்த்த உடனே உடனே அவருடைய ஜிப்பிலேருந்து பணம் எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த அம்மா, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுன்னு பார்த்தோன்னே ஒரே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவரோடய அவ்வளோ தான் நடந்தேன் ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். அந்த காலத்தில் நான் சொல்கிறது 83 அவருடைய படம் இன்டர்பல் இன்டர்வெலுக்கு திண்டுக்கல்ல வந்தது. அப்போ அந்த படம் 3 தடவை நான் பார்த்துருக்கேன். எங்கள் அண்ணன் தங்கச்சியோட 3 தடவை போய் பார்த்துருக்கேன். அதே மாதிரி உரிமைக்குரல் படம் வந்தப்போ திண்டுக்கல்லேருந்து ஒரு கிராமத்தில் படம் போட்டாங்க, பஞ்சம்பட்டி ஊரில். சைக்கிளே 10 கிலோமீட்டர் போய் 2வது நான் அந்த படம் போய் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில். அடுத்த எல்லா படமும் எம்ஜிஆர் படமும் நான் எப்பவும் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அதே மாதிரி திண்டுக்கல்ல பிறந்து வளர்ந்து இங்கே வேலை செய்து நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். எனக்கு இங்கே வந்து வர்ற மக்கள்லாம் அவரை பற்றி, அவர் வாங்கின அவார்டு அதை பற்றியெல்லாம் நான் வந்து அவங்கள்ட்ட எழுத்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் ரெண்டு விஷயத்தை நோட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன எம்ஜிஆரை பற்றி சிறப்பாக சொல்ல போகிறீங்க? உங்கள்கிட்டே ரெண்டு தனிச்சிறப்பு இருக்குது. நீங்கள் ஒன்று திண்டுக்கல்காரர், இன்னொன்று உங்கள் பேர் ஜீவானந்தம். திண்டுக்கல்லுக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன தொடர்புன்னு உலகத்துக்கே தெரியும். எம்ஜிஆருக்கு முதல் கிடைத்த வெற்றி திண்டுக்கல் வெற்றிக்கணி. இன்னொன்று, எம்ஜிஆருக்கு பிடித்த உன்னதமான அரசியல் தலைவர் ஜீவா. இந்த ரெண்டும் உங்ககிட்ட இருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? சொல்லுங்கள். அதாவது முத முதல்ல திண்டுக்கல்ல கட்சி ஆரம்பித்து முத முத தேர்தல் நின்னது திண்டுக்கல்ல தான். அப்போ ஞாபகம் இருக்குது, அப்போல்லாம் பிரச்சாரத்துக்கு வருவார் மேலே நான் பார்த்துருக்கேன், அவர் பல தடவை பார்த்துருக்கேன். அது ஒரு சந்தோஷம் எனக்கு. அதே மாதிரி இங்கே வேலை செய்ய பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இங்கே வேலை செய்கிறது நம்ம ஊரில் ஃபோன் பண்ணி சொன்னால் சரி, நீ எல்லாம் கொடுத்து வச்சுவேன், எம்ஜிஆர் இருக்கிற வந்து போன இடத்துல நீ வேலை செய்ய ரொம்ப பாக்கியம் கொடுத்து வச்சுக்கணும் என்று சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டு பக்கத்துலேயே எனக்கு வேலை இருக்குது பக்கத்துலேயே. ஆனால் அங்கேருந்து 10 கிலோமீட்டர் இங்கேருந்து வீட்டுக்கு, அங்கேருந்து இங்கே நான் வேலைக்கு வர ரொம்ப சந்தோஷம் பெருமையப்படுறேன். பாருங்கள், இந்த இடத்துல பணியாற்றுறத எவ்வளோ மானசீகமாக அவர் பெருமைப்படுறாரு. இதுதான் ஐயா, இது ஒரு வகையில் உங்களுக்கு வெற்றி, இன்னொரு வகையில் நம் தலைவனுக்கு வெற்றி. எப்படிப்பட்ட ஆள்கள்லாம் அவருக்கு கிடச்சிருக்காருன்னா, அப்போ அவருடைய தகுதி தான் இது இப்படியெல்லாம் கூட்டு வருது. மற்றபடி எம்ஜிஆரை நீங்கள் இந்த மெமோரியல் ஹவுஸில் வரக்கூடியவங்க நிறையா பேர் சந்திச்சிருப்பீங்க, இங்கே வந்தவங்க நிறையா பேர் உணர்ச்சி வசப்பட்டிருப்பாங்க, அதையெல்லாம் பார்த்த அனுபவங்கள் கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு வெளியிலிருந்து வந்தவங்க இந்த காரை பார்த்தோன்னே அப்படியே கண்ணு தண்ணீர் வருது, வடக்கடன் தண்ணீர் வருது. கீழே கார் முன்னாடி நின்று கீழே நெடுஞ்சான் கிட்டே அப்போ உடந்து கும்பிட்றாங்க. அவர் பார்த்தோன்னே எம்ஜிஆர் பார்த்த மாதிரி ஒரு உணர்ச்சி வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே புல்லரிக்குது, ஃபுல்லாக எனக்கு மனசு இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு பரிசுத்தமான ஆலயம், ஒரு புனித ஆலயம். அன்று ஒரு இயேசு மகானும் அந்த இயேசு மகானை பெற்றெடுத்த அன்னை மரியாளும் இன்றைக்கி அதை நினைக்கும்போது அன்னை சத்யா அவர் பெற்றெடுத்த ஞான தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமி பந்தில் வேறு எவருக்குமே கிடைத்ததில்லை. யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க, இனி ஒரு மனிதர் இப்படி பிறக்கப் போவதில்லை, மீண்டும் எம்ஜிஆரே மறுபிறவி எடுத்து வந்தால்தான் உண்டுன்னு ஒரு பச்சை புள்ள கூட சொல்லுது. என்ன மனிதர், என்ன மாமனிதர், என்னே மனித நேயர். தமிழ்நதி இதை பறைசாற்றுவதில் பெருமை கொள்கிறது.